சின்ன பப்பி, ஃபர் நல்லாயிருக்கும். மேல் ஃபீமேல் தான் இது. மேலுக்கு ஒரு ப்ரைஸ் வரும், ஃபீமேலுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். மேல்னால் உங்களுக்கு வந்து பொமேரியன் வச்சுருக்கேன், மேலு லேபு, பக்கு, சிட்ஸு, அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டு, டோபர்மேன், இது எல்லாமே மேட்டிங்காக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன பசங்களாம் வந்தாங்க, நான் பார்த்தேன். நம்ம கையில் வந்து 30 ருபீஸ்லேருந்து ஃபைட்டர்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்குது. 30, 20, 150, 100, 80. ஃபுல் மூன் வந்து பார்த்திங்கன்னா 150 கொடுக்குறேன். அதே நீமோ கேண்டி இருக்குது, 250 கொடுக்குறேன். அந்த மாதிரி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன். பசங்க வந்தால், யார் வந்தாலும் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இந்த கடையில் நம்ம வெல்கம் பேக் டு எம்ஆர் சஞ்சய். இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா, எஸ்எஸ்எஸ் பெட்ஸ்க்கு தான் வந்திருக்கேன். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆர்காட் ரோட், வாழ்பாணி, முருகர் கோயில் கிட்ட இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மசூதி இருக்கு. சரி, இங்க எதுக்கு நான் வந்திருக்கேன், என்னடா பேசினே இருக்கேன்னு பாக்குறீங்களா? இங்க நிறைய பெட்ஸ், டாக்ஸ், கேட்ஸ் எல்லாம் இருக்கு. நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் காட்ட போறேன். இப்ப நான் என்னென்ன பெட்ஸ் இருக்கு, என்னென்ன கடையில வேற செம கூட்டமா இருக்கு, நிறைய பெட்ஸ் வந்து இறங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். இங்க என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் ப்ரைஸ்ல தராங்க எல்லாமே. நீங்க பேசுற உங்களோட பேச்சுக்கு தான் இங்க இது இருக்கு. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கம்மி பண்ணுவேன்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு உள்ள போய் காட்டுறேன் எல்லாத்தையும் எப்படி இருக்குன்னு. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், இப்போ உள்ளே வந்துவிட்டேன் நான். கடைக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ நான் அந்த அண்ணன்கிட்ட வந்துவிட்டேன். அந்த அண்ணனோட கடை லொக்கேஷனும் சொல்லிடுவாங்க, அண்ணன் பேரையும் சொல்லிவிடுவாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என் பேர் சஞ்சய். வடபழனி முருகன் கோயில்கிட்ட தான் எஸ்எஸ் பெட்ஸ் அண்ட் அக்வாரியம் இருக்குது. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மசூதிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எஸ்எஸ் பெட்ஸ் அண்ட் அக்வாரியம் வடபழனி கிட்டே இருக்குது, ஆர்காட் ரோட்டில் இருக்குது. இங்கே தான் எல்லா பெட்ஸுங்களும் இருக்குது என்கிட்ட. டாக்ஸு, கேட்டு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷஸ்ஸு, ஃபைட்டர்ஸு, அப்புறம் ஃபிஷ் ஃபுட்டு, அப்புறம் பேர்ட்ஸ் ஃபுட்டு, டாக் ஃபுட்டு, மோட்டர்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், நான் ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவீங்க. கடையில் இருக்குது, வந்து பார்க்கலாம். சரி ஓகே. நான் கேட்ட வரையும் இந்த பெட் உங்கள் கடையில் வந்து இந்த ஃபைட்டர்ஸ் தான் ரொம்ப சீப்பாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன பசங்களாம் வந்தாங்க, நான் பார்த்தேன். நம்ம கையில் வந்து 30 ருபீஸ்லேருந்து ஃபைட்டர்ஸ் ஸ்டார்டிங்கில் இருக்குது. 30, 20, 150, 100, 80. ஃபுல் மூன் வந்து பார்த்திங்கன்னா 150 கொடுக்குறேன். அதே நீமோ கேண்டி இருக்குது, 250 கொடுக்குறேன். அந்த மாதிரி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரேன். பசங்க வந்தால், யார் வந்தாலும் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் இந்த கடையில் நம்ம பண்ணித்தரோம். ஓகேண்ணா. இது இந்த கடை இங்கே ஒரு பிரான்ச் தான் இருக்கா இல்லை வேறு எங்கேயாவது வச்சுருக்கீங்க? இன்னும் வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு பிரான்ச் இருக்கேன்னு. இதே எஸ்எஸ் பெட் ஷாப் தான். அது வந்து கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் கிட்டே, கோடம்பாக்கம் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்ட இருக்குது அந்த பெட் ஷாப்பும். நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இந்த லொக்கேஷனையும் போடுறேன், அண்ணனோட ஃபோன் நம்பரு, அண்ணன் டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறேன். இங்கே எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் பெட்ஸ்லாம் பார்த்துலாம் லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தானே லோ பட்ஜெட்டில் ஃபுல் மூணு, ஆஃப் மூணு, அது இதுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியல. இப்போ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். என்னென்ன ஃபுல் மூணுனா எப்படி இருக்குது, ஆஃப் மூணுனா எப்படி இருக்குது, நானும் அப்படியே பார்த்துடுறேன், காட்டுங்க. ரூபீஸ் ஃபைட்டர் இது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட 50 ருபீஸ் தான் இருக்குது. இதுதான் 20 ருபீஸ் ஃபைட்டர். இது 50 ருபீஸ் ஃபைட்டர் காட்டுறேன் பாருங்க. இது வந்து 50 ருபீஸ் ஆனா? ஆமாம்மா. பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இது 100 ருபீஸ் ஆனா? ஆமாம்மா. இது என்ன, இது 100 ருபீஸ்க்கு என்னது ஒர்த்து, 50 ருபீஸ்க்கு என்னது இது? ஆக்சுவலாக இது 100 ருபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது ஆஃப் மூணு. இது இது ஆஃப் மூணு. ஆமாம். ஃபுல் மூணுண்ணா? இதுதான் ஃபுல் மூணு. இது என்ன ப்ரைஸ்ண்ணா? இது வந்து 150 வரும். 150? ம்.
இது என்ன கம்மி பண்றது அந்த மாதிரிலாம் வந்தா நேர்ல வந்தா ஒரு 130 அந்த மாதிரி பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம் ஃபைட்டர் இது இம்போர்ட்டட் ஃபைட்டர் ஆமா வந்து பாத்தீங்கனா நீமோ கேண்டி நீமோ கேண்டினா அது இது ஒரு வெரைட்டி இது எல்லாம் மல்டி கலர்ஸ்ல இருக்கும் எல்லா கலர்ஸும் இருக்கும் இல்ல இப்போ நான் வெளியில் உள்ள பெட்ஸ்லாம் பார்த்துறேன் இங்கே பார்த்தீங்கன்னா பேரட்டு லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட்லாம் வச்சுருக்காங்க இப்போ நான் இதோட ப்ரைஸ் இதோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையும் கேட்டு சொல்லிடுறேன் அண்ணங்கிட்ட இது என்னென்ன ப்ரைஸ்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இது 450 வரும் இது பேர் 450 தரேன் ஓகேங்களா இதுக்கு தேவையான மெடிசன் ஃபுட்டு எல்லாமே இங்கே இருக்குது 450 தான் இதுக்கு எல்லாமே இங்கேயே இருக்குது கூண்டு கேஜஸ் எல்லாமே இருக்குது இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேண்டெயில்னு சொல்லுவாங்க அமெரிக்கன் பேண்டெயில் ப்ரீடிங் பேர் தான் இது இங்கே கலர் கோழி கொஞ்சம் இருக்குது ஒன்று பீஸ் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறோம் ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து 650 வரும் 650 பேர் 650 கொடுக்குறேன் அப்புறம் இங்கே வந்து பிஞ்சஸ் இருக்குது பிஞ்சஸ் வந்து 550 வரும் இது பிஞ்சஸ் இது பேர் 550 வரும் காக்டெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டேம்டு காக்டெயிலும் இருக்குது ப்ரீடிங் பேர் காக்டெயிலும் இருக்குது ஆன்டேம்டு காக்டெயில்னால் நம்ம கையில் இருக்குது ஆன்டேல்னால் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரினா இவன் கடிக்கவே மாட்டான் பறந்துடாதா ஃபுல்லாக டேம்டு பண்ணி வச்சுருக்கேன் வந்து இவனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 4000 கொடுக்குறேன் இதே வந்து கிரே இந்த மாதிரி ஆன் டைமில் வெரைட்டிஸ் இருக்குது எல்லோ வாங்கிமா 3500 வரும் எட்ரா இது எட்ரா எல்லோ வந்தால் 3000 தம்ப்நெயில் ஓகேங்களா கிரே கிரேவும் வந்து 2500 தரேன் இதே இன்னும் சிக்காக கேட்டால் இது ரெண்டு பேரானா இல்லை அது ரெண்டு பேர் ப்ரீடிங் பேராக வரும் இது ரெண்டு அது வந்து ப்ரீடிங் பேர் வந்து 4500 கொடுக்குறேன் இது வந்து 2500 இதோட சிக்கு வெரைட்டிஸு அந்த மாதிரி நிறைய ஆன் டைம் பண்ணி கொடுக்கணும் நம்ம அதையும் பண்ணி தரோம் அவங்களுக்கு அது எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நான் பண்ணி தரேன் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கி 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 அப்புறம் ரெட்டுன்னு சொல்லுவாங்க முஸ்கியில் இதில் வந்து ரெட்டு ஓகேங்களா இதுலேயே வந்து ஒயிட் இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பிளாக் பிளாக் கலரில் இருக்குது ஹெட்டு மட்டும் வேறு கலர் ஆமாம் இது இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கோபின் 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 பேர் தமிழில் சொல்கிற பார்த்தா கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்க கன்னியாஸ்திரி ஆமாம் இது வந்து 2500 வரும் நம்ம கையில் பேர் ஃபேன்சி தான் இதுவும் இதுவும் ஃபேன்சி தான் இவனும் வந்து ஒயிட்டில் முஸ்கியில் ஒயிட் இவன் முஸ்கியில் ஒயிட் ஆமாம் இதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஃபேஸ் இங்கிலீஷ் ஷார்ட் ஃபேஸ் ஆமாம் அது பேர் தமிழில் என்ன சொல்லலாம் அவுல் அவுல்புரான்னு அவுல்புரா ஆமாம் ஃபேஸ் வந்து சின்ன ஃபேஸாக ஷார்ட்டாக இருக்கும் இது வந்து 2000 கொடுக்குறேன் நான் பேர் பேர் 2000 ஆமாம் அந்த குண்டோடையா இல்லை தனியாம்பா தனியாக வரும் கேஜ் அவங்க தனியாக வாங்கிக்கலாம் இது பேர் வந்து ஆப்ரிக்கன் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இதை எப்படி ஹேண்டில் வச்சு இதுவும் ஹேண்ட் டைம்டு வேணும்னா இது பண்ணலாம் இப்போ இது வந்து ப்ரீடிங் பேர் இது இது வந்து ஃபிஷர் வெரைட்டியில் வரும் இதே லுட்டினோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வரும் இது இது வந்து ஃபிஷர் ரிங் வெரைட்டி இது இது 4500 அந்த மாதிரி வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே ப்ரைஸஸ் இது பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரோம் பேர்ட்ஸில் எல்லாமே ப்ரைஸும் ரெகுலேட்டபிளும் இருக்குங்க ஓகேண்ணா ஓகே கைஸ் இப்போ நான் கேட்டுவிட்டேன் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் தான் இருக்குது நீங்கள் வந்து பேசுகிறத பொறுத்து தான் உங்களுக்கு கம்மியாக வேணால் நீங்கள் கம்மியாக கேட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த அண்ணன் கொடுப்பாங்க ஓகே நம்ம எல்லாத்தையும் பார்த்தாச்சு இப்போ நம்ம போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக டாக்ஸ்க்கு போயிடலாம் டாகோட ஆக்சசரிஸ்லாம் பார்த்துட்டு வந்து நான் கேட்டுறேன் மெயினாக அந்த டாக்ஸ் வாங்குறவங்கள்ட்ட வந்து ஒரு 4-5 கொஸ்டின் ஜென்ரல் கொஸ்டின் இருக்கும் அதை நான் உள்ளே வந்து கேட்டுறேன் வாங்க போயிடலாம் உள்ளே உள்ளே வந்துடுறேன் இப்போ எல்லா பெட்ஸும் எடுத்து வச்சிட்டாங்க அந்த அண்ணன் இப்போ நான் அந்த 4 கொஸ்டின் சொல்லியிருந்தேன் அந்த கொஸ்டின்லாம் நான் வீடியோ நடுவில் நடுவில் கேட்டுறேன் இப்போ அந்த அண்ணன் என்ன ப்ரீடு வந்து நல்லா இந்த கடையில் நல்லா பெஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்கிற ப்ரீடு அந்த அண்ணன்ட்டு கேட்டு தெரிஞ்சிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பொமேரியன் பப்பி நல்ல குவாலிட்டியான பப்பி ஃபர் நல்லா இருக்கும்
மேல் ஃபீமேல் தான் இது. மேலுக்கு ஒரு ப்ரைஸ் வரும், ஃபீமேலுக்கு ஒரு ப்ரைஸ் வரும். மேல்னால் உங்களுக்கு வந்து 5500 கொடுக்குறேன், ஃபீமேல்னால் 5000 கொடுக்குறேன். ஓகேங்களா? நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் பப்பி. வேறு எதனா டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னை வந்து நேரில் வந்து கேட்கலாம். நல்ல அந்த டீட்டெயில்ஸ் போமே நம்ம பற்றி ஃபுல்லாக இது பண்ணால் நீ இருந்து செக் பண்ணி பப்பியை வாங்கிட்டு போகலாம். நம்ம கையில் நல்ல குவாலிட்டியாக தான் நம்ம கையில் எனி டைம் குவாலிட்டி இருக்கும். அதர் இதுக்கு ஸ்டேட்டுக்கு கூட டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது இருந்தாலும் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ இந்த டெலிவரிக்கெலாம் சார்ஜஸ் உண்டா இல்லை நீங்கள் டெலிவரி ஃப்ரீ பண்ணி தருவீங்க? டெலிவரி சார்ஜஸ் வந்து இப்போது அதை இங்கேக்குள்ளேயே இருந்தால் சார்ஜ் நார்மல் ரேஞ்ச் இருக்கும். இப்போ அதர் இந்த கோயம்புத்தூர் அந்த மாதிரி கோயம்புத்தூர் ஊட்டி கொடைக்கானல் பெங்களூர்னா அதுக்கு வந்து சார்ஜஸ் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்துடும் 1000 ருபீஸ். அப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும். உங்கள்கிட்ட எந்த ப்ரீட் நான் நல்லா நான் இந்த ப்ரீடு நான் வச்சுருந்தேன்னா உடனே போயிடும் எனக்கு? நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா பகு தான் மெயின் ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம பகு தான் மோஸ்ட் வந்து பகு தான் மெயின் ப்ரீடிங். அது நம்ம கையில் எல்லாமே வீட்டில் இருக்குது. அது நம்ம ப்ரீடிங் பண்ணுறதில் நம்ம கிணல்ல இருக்குது. இங்கே வந்து தனியாக கிணல் வச்சுருக்கீங்களாண்ணா? கிணல் வச்சுருக்கேன்பா. எல்லா டாக்ஸும் வச்சுருக்கேன். மேட்டிங்க்கும் மேல் வச்சுருக்கேன். பொமேரியன் வச்சுருக்கேன் மேல், லேபு, பகு, சிட்ஸு, அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்டு, டோபர்மேன், இது எல்லாமே மேட்டிங்க்கு மேல் வச்சுருக்கேன். ஓகேண்ணா. இப்போ இந்த இந்த ப்ரீட்லாம் சொல்லி நீங்கள் ரேட்லாம் என்ன நீங்கள் சொல்கிற ப்ரீடா இல்லை பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவீங்க? பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம பண்ணி தருவோம். அவங்க கேட்குற பட்ஜெட்டுக்கும் நம்ம எடுத்து தருவோம். இதுலேயே இந்த டிஃப்ரெண்ட்டாக புஷ் கோட்டு, ஆஃப் கோட்டு, ஃபுல் கோட்டுன்றாங்க. ஆமாம், அது குவாலிட்டி வைஸில் தான் அந்த ரேட் வந்து இங்கே இருக்குது. இல்லை அதோட ப்ரைஸும் சொல்லிடுங்க, அப்போ தானே பார்த்து. இல்லை குவாலிட்டி வைஸில் அவங்க எப்படி அந்த ப்ரைஸுக்கு அவங்க எதிர்பார்த்தாங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கும் நம்ம வந்து கொடுக்கலாம் பப்பியை. இப்போ இந்த சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க இது இந்த ப்ரைஸு தான் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட குவாலிட்டியாக இருந்து கொடுத்தோன்னா அவங்க ஒரு நல்லாயிருக்கும் பப்பி. நம்ம நார்மல் பப்பி கொடுத்தா அது நம்ம ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகாது. நம்ம குவாலிட்டி எப்பயுமே குவாலிட்டியான பப்பீஸ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். இப்போ உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க, ஒரு ப்ரீடாக வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ப்ரீடிங் வேணும்னா உங்கள்கிட்ட வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் ப்ரீடிங் கண்டிப்பாக பண்ணி தருவோம். அவங்க வந்து இப்போ என்கிட்ட ஃபீமேல் வாங்கினாங்கன்னா அவங்கள நான் லாஸ்ட் வரையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பேன். அவங்களும் நம்ம கையில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஈட் வரையும் இது பண்ணி அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம மீட்டிங் வேக்சினேஷன்லாம் எப்படி ஃபஸ்ட் வேக்சினேஷன்லாம் போட்டு கொடுப்பீங்களா? இல்லை ஃபஸ்ட் வேக்சினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணணும். 45 டேஸில் தான் பண்ணணும். நம்ம வந்து டிவார்ம் பண்ணி வச்சுருப்போம். பெட்டை வந்து டிவார்ம் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுருப்போம். நம்ம வந்து அந்த ஃபுட்டு கண்டிஷன்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அந்த ஃபுட்டுலேயே அவங்க மெயின்டைன் பண்ணும். அவங்களுக்கு எதனா டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் பண்ணால் நம்ம வந்து சொல்லலாம், நம்ம சொல்லித்தரலாம். உங்கள்ட்ட இந்த டாகோட ஆக்சரிஸும் எல்லாமே வச்சுருக்கீங்க? எல்லாமே எல்லா டாக்குக்கான எல்லா ஆக்சரிஸும் இருக்க பெடிகிரி எல்லாமே வச்சுருக்கீங்க. சரி இப்போ ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு டாக்ஸ் நெக்ஸ்ட்டு ப்ரீட்லாம் செக் பண்ணிடலாம். நீங்கள் கேட்ஸும் வேறு நிறையா வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு இப்போ டாக்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே டாக்ஸ் பார்த்து நினச்சா. ஓகே கைஸ், இப்போ நம்ம லேபு கையில் எடுத்துட்டாங்க. இது வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் வந்து ஒரு 8-5 வரையும் நான் இது பண்ணுறேன். மேல் வந்து ஒரு 10-12 வரையும் வரும். இதே அவங்க பெட் குவாலிட்டி கம்மியாக வேணும், ப்ரைஸ் கம்மியாக கொடுங்க, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுங்கன்னா அதையும் நான் பண்ணித்தரேன். குவாலிட்டி கம்மியாக வேணாலும் அவங்களுக்கு நான் லேபில் எடுத்து தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைலு, ஆப் லேபில் பார்க்கணுன்னா ஷார்ட் டைலு. ஓகேங்களா? அதே மாதிரி ஹெவி சைஸ் பப்பி இது. அதே மாதிரி ஹெட்டு இந்த மாதிரி ஆப்பிள் ஹெட்டு வரும் பப்பிக்கு. இதே பெட் குவாலிட்டினா அதுக்கேற்ற மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அது வந்து டைல் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஃபேஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அது வந்து பெட் குவாலிட்டின்னு பண்ணுவாங்க. அது கேசிஐ சர்டிஃபிகேட்டும் வேணாலும் நம்ம கையில் இருக்குது, அதுவும் பண்ணித்தரேன். கேசிஐயில் பண்ணித்தரணும், லேப் பண்ணித்தரணும், அதுவும் இருக்குது. அதுனா ஒரு 20-25 தௌசண்ட் நல்லா குவாலிட்டியாக இது பண்ணுறோன்னா அது மாதிரி பண்ணி தரலாம். இதுக்கு மட்டும் தான் அந்த கேசிஐயா இல்லை பொமேரியன் நார்மல் ரேஞ்சில் 5000 பண்ணி தரலாம்? ஆமாம், பொமேரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த கேசிஐ பண்ண முடியாது. ஒரு குவாலிட்டி வைஸ்க்கு எடுத்தால் அந்த டாய் ஃபார்ம் அந்த மாதிரி எடுத்தோன்னா அதுக்கு வந்து நம்ம கேசிஐ பண்ணி தரலாம். ஓகேண்ணா. இப்போ இதுக்கு வந்து கேசிஐ பண்ணி தருவீங்க, இது என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லுங்க? இது வந்து ஃபீமேல் பப்பி. இது வந்து ஃபீமேல் பப்பி 8-5 நான் கொடுக்குறேன். இப்போ இந்த பப்பியை 8-5 தான் நான் வந்து குவாலிட்டியான பப்பியை கொடுக்குறேன். அதேமாதிரி மேல் எடுத்தாங்கன்னா ஒரு 10-12K வரையும் வரும் பட்ஜெட்டு. நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல ஆப்பிள் ஹெட்டு. நம்ம கையில் வந்து மெயினாக குவாலிட்டியாக எதிர்பார்க்கலாம் பப்பியை. இது ஆப்பிள் ஹெட்டா? ஆமாம், ஆப்பிள் ஹெட்டு. நல்லா 8500 8500 ஃபீமேல் பப்பி. ஃபீமேல் பப்பி இதே மேலும் இருக்குது. மேல் கவர் கஷ்டம் இல்லை? ஒரு ப்ரீட் மட்டும், ஒரு ப்ரீட் ஆனது மட்டும் தான் நீங்கள் ப்ரீட் பண்ணி தருவீங்களா இல்லை எல்லா பப்பியும் நீங்கள் உங்கள்கிட்ட வாங்கினாலே ப்ரீட் பண்ணி? எல்லா பப்பிக்கும் நான் ப்ரீட் பண்ணி இது பண்ணி தருவேன். அடுத்தது டாபர்மேனும் இருக்குண்ணா.
டாபர்மேனில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, அமெரிக்கன் டைப்பு யூரோப்பியன் டைப் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டைப்பில் வரும், பிளாக் வந்து அமெரிக்கன் டைப், ரெண்டுமே அமெரிக்கன் டைப் தான். யூரோப்பியன் டைப்னா ஃபேஸ் கொஞ்சம் லென்த்தாக வரும், லென்த்தாக வரும். இது வந்து நல்லா ஹெவி ஹெவி சைஸ் பப்பி, இது நல்லா வரும் பப்பி. இது மேலு ரெண்டு மேல் இருக்குது, ஃபீமேல் வந்து பிளாக் அண்ட் டன்லேயும் இருக்குது. இதுவும் வந்து 8-5 10K, மேல் 10K வரும், ஃபீமேல் வந்து 8-5 வரும். அதே இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெவியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும், அந்த ப்ரைஸ்க்கு இது பண்ணி தரலாம். இது வந்து 8 சொல்கிறீங்க, அதே ஆமாம், இது ஃபீமேல் வந்து 8-5 வரும், மேல் வந்து 10K வந்துடும். சரி, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரீட் பேர்லாம் சொல்லிவிடுங்கண்ணா. நீங்கள் வச்சுருக்க ப்ரீட் நம்ம கையில் இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரீடுமே பண்ணுறோம்ப்பா. எல்லாம் ப்ரீடுனா இப்போ பக்கு, பொமேரியனு, லேபு, சிட்ஸு, அப்புறம் டோபர்மேனு, ஜெர்மன் ஷெப்பர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுச்சவு, அக்கிட்டா, எல்லாம் ப்ரீடுமே பண்ணுறோம். இந்த நம்ம நாட்டு நாய் அதே, அப்புறம் சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கன்னி, கோம்பை, இது எல்லாமே எடுத்து தரோம். நம்ம இதெல்லாம் இதெல்லாம் என்ன ப்ரைஸ்னா, நம்ம ஊர் நாயெல்லாம் என்ன ப்ரைஸில்? நம்ம ஊரில் நாய் வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8,000-6,000 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். 8,000-6,000 நம்ம ஊர் நாய்னால சிப்பிப்பாறை, கன்னி எல்லாமே. ஓகேண்ணா, ஸோ ஓகே கைஸ், நம்ம ரெண்டு அமெரிக்கன் டாபர்மேன் பார்த்தாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டே பார்த்துடலாம். இந்த கேட் ரொம்ப சேட்டம் பண்ணுது, இப்போ அந்த டக்குன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்கேன். இவன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேட், இவன் அதான் பஞ்சு பேசி இவன், ஓகேங்களா. இவன் நம்மளோட ஸ்டெட் மேல், இவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான், மேட்டிங்க்கும் அதே மாதிரி ரொம்ப இதுவாக இருப்பான். இவனோட கிட்டன்ஸும் நல்லா இருக்குது நம்ம கையில், பர்ஷியன் கிட்டன்ஸ் வேணாலும் நம்ம கிட்ட காண்டாக்ட் பண்ணலாம், இருக்குது. அதே மாதிரி பர்ஷியன் மேட்டிங் வேணாலும் நம்ம கையில் இருக்குது, ஒயிட்லேயும் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, எல்லாமே இருக்குது நம்ம கையில். கிட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கறது வந்து 8-5 அந்த மாதிரி தான் கிட்டன் கொடுக்குறது, 8-5-9,000 தான் நம்ம கிட்டன் கொடுக்கறது. இந்த கிட்டன் எவ்வளோ நான் சொல்கிறேன், இது கிட்டன் சேல் கிடையாது, இது நம்ம ஓன் பர்பஸ் உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச கேட்டு. ஓகே, என் ஓன் பர்பஸ் ப்ரீடிங்க்கு வச்சுருக்கேன். இப்போ அவனுக்கு முடி வெட்டி இருக்கு, அதனால ஹேர் கம்மியாக இருக்கு. இன்னொன்று இல்லைனா ரொம்ப லாங் ஹேர் தான் அவனுது. சட்டை இருக்கு. நல்லா குவாலிட்டியாக ரொம்ப இதுவாக எதிர்பார்த்தீங்கன்னா வந்து அது அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வரும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பஞ்ச்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வரும். இது வந்து ரேபிட், இது நம்ம கையில் 650 கொடுக்குறோம், 550 கொடுக்குறோம். இது கொஞ்சம் பெரிய ரேபிட் இது. அதே மாதிரி ஒயிட் கலரும் கேட்டாலும் நம்ம இது பண்ணுறோம், கேஜி. அது மாதிரி ஃபுட்டும் இங்கே இருக்குது நம்ம கையில், ராபிட்க்கு ஃபுட்டு இங்கேயே இருக்குது. எப்படி மெயின்டைன் பண்ணோம் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகேண்ணே, நீங்கள் இது சின்னதுனா என்ன ப்ரைஸில் சேல் பண்ணுறீங்க? பெருசுனாலும் அதே ப்ரைஸ் தான், பெருசு இந்த சைஸ்லாலும் அதே ப்ரைஸ் தான் கொடுக்குறேன். இதோட கூண்டு அதெல்லாம் எல்லாமே நீங்களே சேல் பண்ணி இருக்கு, இங்கேயே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கேஜஸும் சொல்லிடுவேன். இதில் விடுங்க, இல்லை கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ப்ளே பண்ணுறதுக்கும் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேண்ணா. ஓகே காய்ஸ், இப்போ நான் எல்லாமே எடுத்து முடிச்சிட்டேன், இந்த கடையிலோட எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த அண்ணன் கிணல் வச்சுருக்காங்களாம், அந்த கிணலுக்கு ஒரு நாள் நான் போகிறேன், ஏன்னா நிறையா பெட்ஸ் அங்கே தான் இருக்குது போல். இப்போ நான் இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன், இங்கே இருக்கிற வரையும் நான் எடுத்து முடிச்சிட்டேன். இன்னொரு நாள் அந்த கிணலுக்கு போனோன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இந்த அண்ணனோட கடல் லொக்கேஷனே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். எல்லா பெட்ஸும் இருக்குது, எல்லா பெட்ஸும் வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கிணல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, உங்களுக்கு எல்லாமே ஆக்சசரிஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செட் பண்ணி தரேன், அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே 2 ரூபீஸ்லேருந்து ஃபிஷ்ஷஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபிஷ்லாம் பார்த்திங்கன்னா 2 ரூபீஸாம், 2 ரூபீஸ்லேருந்தே இங்கே ஸ்டார்ட் ஆகுது. குட்டி ஃபிஷ்ஷஸ் எல்லாமே கலர் கலராக இருக்குது, எல்லாமே 2 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கே நீங்கள் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கான், அதை அந்த அண்ணனே சொல்லிவிடுவாங்க, அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான். ஆனால் நீங்களே சொல்லிவிடுங்க, இந்த சேனலில் வந்து
சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதர் கஸ்டமர்ஸ் வந்தாலும் இந்த சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு இந்த சேனல் பேரை சொன்னோடனே இன்னும் நல்ல டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? வாங்க வாங்க வாங்க, மறக்காமல் வந்துடுங்க, இதை நான் பண்ணி தருவேன். அதே மாதிரி இந்த சேனல் பேர் சொல்லிட்டு வந்தாலும் நல்ல பெஸ்ட் ப்ரைஸும் பண்ணி தருவேன். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகான் பட்டனை மறக்காமல் தம்பிக்கு பண்ணிடுங்க. டாட்டா. ஓகேங்களா? சொல்லிடுங்க.